பெரியவர்களுக்கும் நான் சொன்னது டெல்லி கணேஷ் சார் இங்கே இருக்கார். இண்டஸ்ட்ரியில் மிக 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 முக்கியமான ஒரு நடிகர். பெரியவர்களுக்குன்னா உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும், எல்லா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அஞ்சனா ரொம்ப நன்றி. சினிமாவை, சீரியல்ஸை, சினிமாவையும் டிவி மீடியாவையும் ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தாக அழகாக பேசினதுக்கு எனக்கு கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கதையை வந்து எனக்கு முதல்ல அனுப்பி வச்சது ரமணகிரிவாசன் சார் அவர்கள். அவர் மூலமாக வந்த என்னுடைய ப்ரொடியூசர் தினேஷ் அவர்களும், அவர்களுடைய பிரதர் பாலாஜி அவர்களும், அவருடைய கிரியேட்டிவ் ஹெட் இந்துரேகா அவர்களும், கவிதை செந்தில் அவர்களும், இவங்க எல்லாரும் வந்து எனக்கு இந்த கதையை சொன்னாங்க. நான் டிவியில் எதுக்குன்னு தெரியல, எனக்கு எந்த ரீசனும் இல்லை, வேண்டான்னுட்டு ஒதுங்கி தான் இருந்தேன். ஏதோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எதிலாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, படங்களில் நடிக்கிறப்ப ஒரு காலத்தில் ஒரு மோமெண்ட்டில் பெண்கள் இல்லாமல் படங்கள் இல்லை. ஆனால் இப்போ பெண்களுக்காக படங்களே இல்லை, இப்படி ஒரு நிலை வந்திருக்கு சினிமாவுக்கு. ஏதோ அப்படி இருந்தால் கூட ஒரு 10%. ஸோ இத்தனை பெண்கள் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் செய்யணும் சினிமாவில், திரையில், சினிமான்னு இல்லை, திரையில் எங்களுக்கு பிடித்தமான, எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் சொல்லணும். எங்கள் லைஃப் ஸ்டைல் அதை வந்து வெளிப்படுத்தணும், எங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்தணும், எங்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தணும், எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேணும். உயிர் வேணுமா சுதந்திரம் வேணுமா அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் எனக்கு சுதந்திரம் வேணும்னு நான் கேட்பேன். ஏன்னா சுதந்திரம் இருந்தாலே நல்ல உயிரோட சந்தோஷமாக வாழலாம் என்கிறது என்னுடைய எண்ணம். அந்த சுதந்திரம் வந்து எனக்கு இது ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான், இந்த மீனாட்சி பொண்ணுங்க என்கிற இந்த ஒரு சீரியலை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிருக்கு. நான் இதில் என்ன வேணும்னாலும் பண்ணலாம், நான் எதை வேணும்னாலும் கன்வே பண்ணலாம், எந்த எமோஷன்ஸ் வேணும்னாலும் நான் கன்வே பண்ணலாம் யாருக்கு வேணும்னாலும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மீடியம். இதுக்கு மேலே ஒரு சக்தி வாய்ந்த மீடியம் வந்துட்டு இருக்கவே முடியாது. பல பேருடைய கனவுகளையும் எண்ணங்களையும் எல்லாத்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இது நிச்சயமாக இது வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மீடியம். ஸோ இது மூலமாக ஒரு படம் வந்துட்டு ஒரு நாளில் ரிலீஸ் ஆனால் சில லட்சம் பேர், சில கோடி பேர், அவ்வளோதான், அது ஒரு நாளில் முடியுது. ஆனால் ஒரே நாளில் பல கோடி பேர் பார்த்து ஒரு வரவேற்பு கொடுக்குற ஒரு மிகச்சிறந்த ஒரு மீடியம் இது வந்து சீரியல் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு ரமணகிரிவாசன் அவர்கள் என்கிட்ட பேசினப்ப, சார் அப்படின்னு நான் யோசித்தேன். அவர் சொன்னார், நீங்கள் நடிக்கிறீங்க. ஸோ நான் எதுக்கு நடிக்கிறது அப்படின்னு, ஜி தமிழ் அப்படின்னாரு. நான் உடனே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஜி தமிழ் என்கிற இந்த ஒரு அற்புதமான ஒரு ஒரு சேனல் மட்டும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, ஜி தமிழ். ஏன்னா சினிமாவை திரும்பி சீரியலுக்குள்ளே கொண்டு வராங்க. சினிமானுடைய குவாலிட்டியை
சீரியல்குள்ளே கொண்டு வராங்க. சினிமாவை திரும்பி சீரியல்குள்ளே பார்க்கலாம். அந்த குவாலிட்டி எங்கிறது ஜி தமிழுக்கு தாராளமாக இருக்குன்னு சொல்லலாம். அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த மீனாட்சி பொண்ணுங்க எங்கிறதுல என்ன வேணும்னாலும் சொல்லலாம். பெண்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கதை அது. எனக்கு இதில் மூணு பெண்கள், என்னுடைய டாட்டர்ஸாக வந்துட்டு மோக்ஷி, பிரணிகா, காயத்ரி, மூணு பேருமே எனக்கு டாட்டர்ஸாக நடிக்கிறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு பக்கத்தில் வந்துட்டு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்கிறதோட ஏதோ ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அண்ட் சிஜி பிரபாகர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு பெரிய ஃப்ரீடமும் அவருக்கு கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டும் அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரமணகிரிவாசன் சார் நன்றி. அண்ட் தினேஷ் அண்ட் பாலாஜி அண்ட் இந்துலேகா, கவிதை செந்தில், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ நான் பார்த்த இந்த ப்ரொமோவில் எனக்கு நானே புதுசாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப நன்றி. எல்லா எந்த வேலையில் கையெடுத்து வச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து தான் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த ரீச் பண்ண முடியும். அப்படி தான் இந்த ப்ரமோவும் உருவாகி இருக்கு. எல்லோருக்கும் நன்றி. திஸ் ப்ராஜெக்ட் நீட்ஸ் ஆல் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.